தற்போதைய சூழலில் பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வாய்ப்பில்லை என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியான ஜிஎஸ்டி கவுன்சிலின் 45வது கூட்டம் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கேரள உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவருவது தொடர்பாக கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது என்றும் ஆனால் இதில் ஒருமித்த கருத்து எட்டப்படவில்லை என்றும் கூறினார். தற்போதைய சூழலில் பெட்ரோல் டீசல் இயற்கை எரிவாயு உள்ளிட்ட பெட்ரோலிய பொருட்களை ஜிஎஸ்டி வரம்புக்குள் கொண்டுவர வாய்ப்பில்லை என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இந்த முடிவு கேரள உயர்நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். பொருட்களை ஏற்றுச் செல்வதற்காக மாநில அரசுகள் விதிக்கும் தேசிய அனுமதி கட்டணத்திற்கு விலக்கு அளிக்கப்படுவதாகவும் டீசலுடன் கலப்பதற்காக எண்ணெய் நிறுவனங்களுக்கு விநியோகிக்கப்படும் பயோ டீசல் மீதான ஜிஎஸ்டி 12%லிருந்து 5%ஆக குறைக்கப்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கொரோனா சிகிச்சையில் பயன்படுத்தப்படும் மருந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைப்பு வரும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக கூறினார். கொரோனா சிகிச்சைக்கு பயன்படுத்தாத அத்தியாவசிய மருந்து பொருட்கள் சிலவற்றின் மீது விதிக்கப்பட்டுள்ள ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். கேஸ்ரி விமப் 2DG ஃபேபி பிராவர் உள்ளிட்ட 7 மருந்து பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி வரி 12%லிருந்து 5%ஆக குறைக்கப்படுவதாகவும் புற்றுநோய் சிகிச்சைக்கான சில மருந்துகளுக்கான ஜிஎஸ்டி 5%ஆக குறைக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை உற்பத்தி செய்வதற்கான சில உபகரணங்கள் மீது 12% ஜிஎஸ்டி விதிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். I am giving the name of two because those two are very imported, very expensive drugs. Zolgensma is one, Zolgensma, Zolgensma, and Viltepso, Viltepso. These are two very important drugs which are probably costing even something like 16 crores. So the council has decided to grant exemption from GST for these two. ஸ்விக்கி போன்ற உணவு விநியோக நிறுவனங்கள் உணவகங்களுக்கு பதிலாக இனி வாடிக்கையாளர்களிடமிருந்து 5% ஜிஎஸ்டியை வசூலிக்கும் என்றும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார்.